உலகத்தில் பெற்றோர், காதலி, உறவினர், ஏன் கல்வி அறிவு கூட இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் நண்பர்கள் இல்லாதவர் யாருமே இருக்க முடியாது. அப்படியான நட்புக்கு உதாரணமாக சிலரின் நட்பை பற்றி கூறுவார்கள். கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் நட்பு, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு மற்றும் புராணத்தில் வரும் கண்ணன் குசேலன் நட்பு என்பன போன்ற பல உதாரணங்கள் வந்து விழும். ஆனால் வரலாற்றின் நவீன காலத்தில் நம்மிடையே இருந்த கலைஞர் கருணாநிதியின் உற்ற நண்பரான பேராசிரியர் அன்பழகன் பற்றி பலரும் அறியாத, கேள்விப்படாத செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாமா? தஞ்சை அருகே உள்ள கொண்டந்தூர் என்னும் சிறிய கிராமத்தில் எம் கல்யாணசுந்தரனார் மற்றும் ஸ்வர்ணம்பாள் தம்பதியருக்கு 1922 டிசம்பர் மாதம் 19 பிறந்தார் அன்பழகன். இவரது இயற்பெயர் ராமையா. பின்னாளில் அன்பழகனான ராமையாவின் தந்தை காந்தியை தன் வழிகாட்டியாக எண்ணி கதர் தொழில் செய்து வந்தார். கூடவே பெரியாரின் குடியரசு, திருவிக்காவின் நவசக்தி, மு வரதராசரா நடத்தி வந்த தமிழ்நாடு ஆகிய இதழ்களின் ஏஜென்ட்டாகவும் இருந்தார். அதை ஒட்டி இந்த இதழ்கள் அத்தனையும் ஒரு சேர படித்து முடித்துவிடும் போக்கு கொண்ட அன்பழகனுக்கு பெரியார் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது. ஆழ படிப்பதும் படித்த செய்திகளை ஒரு நோட்டில் முழுமையாக எழுதி வைத்துக் கொள்வதும் அன்பழகனின் வழக்கம். மேலும் பள்ளியில் படிக்கும்போது நீதிக்கட்சி கிளை ஒன்றை ஆரம்பித்து விட்டார் இவர். ஆரம்பத்தில் மயிலாடுதுறையிலும் திருவாரூர், குத்தாலம் என்று பல்வேறு ஊர்களில் உள்ள பள்ளிகளில் கல்வியை தொடங்கினார். அதே சமயம் எல்லா ஊர்களிலும் மேடை போட்டு பேசுவதையும் வாடிக்கையாக்கிக் கொண்டார் இவர். இன்டர்மீடியட் முடித்தவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பினை தொடர்ந்தார். அப்போது காங்கிரஸ் குடும்பத்தாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அன்பழகன் தன் சாதுரியமான பேச்சினால் சகலரையும் சேர்த்து தமிழ் இலக்கிய மன்றம் என்று ஆரம்பித்தார். அந்த மன்றத்தின் சார்பாக பெரும் பிரயாசைப்பட்டு அறிஞர் அண்ணாவை பல்கலைக்கழகம் வந்து உரையாற்ற அனுமதி வாங்கினார். அதற்கு அன்பழகன் அடுத்தடுத்து போராடிய போக்கை பற்றி சொல்ல வேண்டுமானால் அதற்கு தனியாக ஒரு நாள் வேண்டும். பட்டப்படிப்பு முடித்த கையோடு கழகத்தில் சேர முயன்ற அன்பழகன் இறுதியில் பச்சையப்பன் கல்லூரியில் பேராசிரியராக சேர்ந்து விட்டார். தன் அரசியல் நுழைவு குறித்து அன்பழகன் பேசுகையில், நான் பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க காரணம் தந்தை பெரியார். பெரியாரின் பகுத்தறிவு வாதம், பிராமண ஆதிக்க எதிர்ப்பு, பிராமணிய செல்வாக்கு, வைதீக கட்டமைப்பு ஆகியவற்றை எதிர்க்கின்ற மனப்பான்மை என்ற நிலையில் வளர்ந்த நான் இவற்றுக்கு எதிரான நிலையில் ஒரு 10 அந்த உணர்வோடு இருந்தேன். பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கை விளக்கங்களை, தத்துவ விளக்கங்களை கேட்டபோது அதில் ஈடுபாடு கொண்டு இவை எல்லாவற்றையும் விட பிரிந்து ஒரு கட்சியையும் உருவாக்கி பெரியாரை பகைத்து கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது என்று அண்ணா தீர்மானித்ததில் எனக்கும் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அந்த வழியே திராவிட முன்னேற்ற கழக பாதையாக வளர்ந்து தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்சியாக இன்று வளர்ந்திருக்கிறது என்றார் அன்பழகன். இதனிடையே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் பட்டப்படிப்பை 1944 முதல் 1946 வரை பயின்றார். பின்னர் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுப்பினராக 1962 முதல் 1967 வரை பணியாற்றினார். இந்திய பாராளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினராக 1967 முதல் 1971 வரை பங்கு பெற்றார். 1971 சமூக நலத்துறை அமைச்சராக பொறுப்பும் வகித்தார். 1984 இலங்கை வாழ் மக்களின் தமிழ் ஈழக் கோரிக்கையை வலியுறுத்தி தன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்தவர்களுள் இவரும் ஒருவர். மறைந்த அவருடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி தன்னுடைய 18 வயதில் 1942 திருவாரூர் விஜயபுரத்தில் இஸ்லாமிய இளைஞர்கள் நடத்திய சிக்கந்தர் விழாவில் அண்ணாதுரையை பேச அழைத்த போது, நான் பேசும் முன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர் ஒருவரை அழைத்து வந்துள்ளேன், அவர் உங்கள் முன்பு பேசுவார் என ஒரு இளைஞனை பேச வைத்தார். அவர் பேச்சில் மயங்கி அவர் கரம் பற்ற துடித்தேன். அவரே என் கரம் பற்றியவர், கடைசி வரை விடவில்லை. இடையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள், சம்பவங்கள், கட்சியில் உயர்வு தாழ்வுகள், ஆட்சிக்கு வந்த நேரங்களும் உண்டு, ஆட்சியை இழந்து சோதனையில் நடைபோட்ட நாட்களும் உண்டு. அத்தனையிலும் சளைக்காமல், சோர்வடையாமல்,
இறுதி வரை எங்கள் நட்பு இறுகியது. அந்த ராமையாவோடு திமுக ஆரம்பிக்கப்பட்டு 15 எம்எல்ஏக்கள் முதன்முதலாக சட்டப்பேரவைக்குள் சென்றபோது இவர்கள் நட்பு மேலும் இறுக்கமானது. அதன் பின்னர் எம்ஜிஆர் நீக்கப்பட்டது, நெடுஞ்செழியன் போன்றோர் வெளியேற்றப்பட்டது. இந்த செயல்களுக்கு பின்பாக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற அன்பழகன் தலைவரான கருணாநிதியின் நட்பு தொடர்ந்தது. 76 ஆண்டு கால நட்பு. இதில் வெற்றி, தோல்வி, அவமானம், சிறைவாசம், நெருக்கடி நிலை, 2 முறை கட்சி பிளவுபட்டது, 1 பதவியை துறந்தது, குடும்ப விழாக்கள், கருணாநிதியின் திருமணம், அவரது பிள்ளைகளின் திருமணம், பெயரன் பெயர்த்திகளின் திருமணம், ஓய்வில் ஒதுங்கி நோயுற்ற காலம் என அனைத்திலும் ஒன்றாக நின்றுள்ளார் அன்பழகன். தமிழ் குறித்தும் தமிழர் இனம் குறித்தும் செறிவான கருத்துக்களை கொண்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். சீதையின் காதல், ஜாதி முறை, தமிழரும் திருமண முறையும், கலையும் வாழ்வும் ஆகியவை அன்பழகனின் குறிப்பிடத்தக்க புத்தகங்கள் என்றாலும், வகுப்புரிமை போராட்டம் எனும் இவருடைய நூல் மாஸ்டர் பீஸ் என்கிறார் முனைவர் மங்கள முருகேசன். இவர் வெற்றி செல்வி என்பவரை 1945 தந்தை பெரியார் தலைமையில் சென்னையில் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அன்பு செல்வன் என்னும் மகனும் 2 பிறந்தனர். வெற்றி செல்வியின் மறைவிற்கு பின்னர் சாந்தகுமாரி என்பவரை மணந்து கொண்டார். இவர்களுக்கு புருஷோத்தமராஜ், ராஜேந்திர பாபு என்னும் 2 ஜெயக்குமாரி என்னும் மகளும் உண்டு. சாந்தகுமாரி 2012 காலமானார். அன்பழகன் அவர்களின் வாசிக்கும் பிரியம் விசேஷமானது. தன் வீட்டு அலமாரியில் எந்த புத்தகம் எங்கே இருக்கிறது என்பது அவருக்கு பக்காவாக தெரியும். கொஞ்சம் தளர்வடைவதற்கு முன்னர் வரை புத்தகங்களை அடுக்கி வைப்பது, அவைகளுக்கு அட்டை போடுவது என அவற்றை ஒழுங்குபடுத்துவதில் அதிக கவனமாக இருப்பார். கூடவே படித்தவைகளை நோட்டில் குறிப்பிடுத்துக் கொள்ளும் பழக்கத்தை அண்மையில்தான் கைவிட்டார். பெரும்பாலான தலைவர்களுக்கு இல்லாத சில பழக்கங்கள் அன்பழகனினுடைய தனித்தன்மை. சந்திக்க வரும் யாரையும் வேறுபாடு கருதாது கைகுலுக்கி வரவேற்பது அவரின் தனி இயல்பு. எந்த ஒன்றையும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக பேசுவதும் அன்பழகனின் நெடுங்கால குணம். பரிந்துரைக்காக வருவோர் வருத்தப்படுவார்களே என்றெல்லாம் யோசிக்காமல் அவர்களின் கோரிக்கை நடக்கும் நடக்காது என அவ்விடத்திலேயே யதார்த்தத்தை சொல்லிவிடுவாராம். அப்படியாப்பட்டவரை வழிகாட்டியாக கொண்டு திமுகவின் இன்றைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் கட்சித் தலைவராக இயங்கினாலும் சகல நகர்வுகளையும் பேராசிரியர் அனுமதியோடுதான் செய்கிறார் என்பதே விசேஷம்தான்.